ஆஸ்ட்ரோவிட் நேயர்களே, இந்த வீடியோவில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, வாழ்க்கையில் உயர அவங்க வணங்க வேண்டிய கோவில் எது, மேன்மைகளை அடைய செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பன போன்ற விஷயங்களை இப்போ பார்க்கலாம். 27 நட்சத்திரங்களில் முதலாவதா இருக்கிறது அஸ்வினி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தோட 4 பாதங்களும் மேஷ ராசியில அடங்கும். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி கேது ஆவார். சரி, அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பத்தி பார்க்கலாம். முதல் நட்சத்திரம்ங்கிறதுனால எதுலையும் முதன்மையா இருப்பாங்க. இவங்க செய்யற காரியங்கள் எல்லாமே சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். இந்த நட்சத்திரத்துல பிறந்த ஆண்களை பெண்கள் அதிகம் விரும்புவாங்க. பொய் பேச பிடிக்காத இவங்க எப்பவும் புகழ் பெற்றவங்களா வாழ்வாங்க. ஆண்கள் கூட எப்பவும் நகை நட்டு அணிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா, இந்த நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் நகைகள் மேல எவ்வளவு ஆர்வம் கொண்டிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன், சிவன், பார்வதி, இந்த தெய்வங்களை வழிபட்டு வந்தா நிம்மதியான வாழ்க்கை அமையும். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆண்டுக்கு ஒரு முறையாவது திருநள்ளாறு தலத்துக்கு போய் அங்க இருக்கிற சனி பகவான தரிசனம் செஞ்சுட்டு வந்தா வாழ்க்கை நல்லபடியா போகும். அஸ்வினி நட்சத்திரங்காரங்களுக்கு குடும்பம், தொழில், வியாபாரம், உத்தியோகம்னு என்ன பிரச்சனை வந்தாலும் அஸ்வினி நட்சத்திரம் வர்ற நாள்ல திருநள்ளாறு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா சனிக்கிழமைகள்ல பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் சிவனுக்கும் சனீஸ்வரனுக்கும் எல் தீபம் ஏற்றி எல் சாதத்தை அன்னதானம் செய்யலாம். பிரதோஷ நாட்கள்ல அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். இப்படி செய்யறதால அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வர்ற தடைகள் எல்லாம் தவிடு பொடி ஆகிடும். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதாவது நோய் வந்து தொல்லையை ஏற்படுத்தினா சனி பகவானோட காயத்ரி மந்திரத்தை சொல்லி காகத்திற்கு எல் சோறு வைக்கணும், சிவன் கோவில்ல அர்ச்சனை செய்யணும். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லைன்னா கவலையே வேண்டாங்க. திருநள்ளாறு ஆலயத்துல மரகத லிங்கம் இருக்குது. இது இந்திரன் பூஜை செய்த சிறப்பு மிகுந்த மரகத லிங்கம். அதோட மருத்துவ குணமும் நிறைஞ்சது. குழந்தை இல்லாதவங்க அந்த மரகத லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்த பால், பழம், இப்படிப்பட்ட பிரசாதங்களை வாங்கி சாப்பிட அழகான குழந்தை பிறக்கும். இதுல சந்தேகமே இல்லை. எனவே சனீஸ்வர பகவான தினமும் சனி காயத்ரி சொல்லி வழிபடுங்க, முன்னேற்றங்கள் தானா வந்து சேரும். சனி காயத்ரி காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இனிமே எதுக்கும் கலங்காதீங்க, வெற்றி நிச்சயம். வணக்கம்.